அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் வியூவர்ஸ் எல்லாரையும் வெல்கம் பண்றது நான் உங்க ஆர்ஜே தமிழ். உங்களோட அன்பான வேண்டுகோளுக்கு இணங்க நம்ம கதைகேளு கதைகேளு ஷோ திரும்பவும் வந்தாச்சு. இருந்த இடத்துல இருந்தே நம்ம ரோஜா சீரியலோட கதைய ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இனிமே நீங்க வார கடைசியில கேட்கலாம். அந்த வகையில இந்த வாரத்தோட ஸ்டார்டிங்ல அர்ஜுன் சார பார்த்த உடனே குழந்தை கிடைச்சிடுச்சா, குழந்தை யார்கிட்ட இருக்கு, இந்த மாதிரி குழந்தைய பரிதவிச்ச ஏக்கத்துல ரோஜா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அவங்களுக்கு எப்படி சமாதானம் சொல்றதுன்னே தெரியாம அர்ஜுன் சாரும் குழந்தைய தேடுற வேலையில இருக்காரு. அடுத்த நாளும் விடிஞ்சிடுது, குழந்தை காணாம போய் ஒரு நாள் முழுக்க ஆயிடுச்சு. இதுக்கு மேலயும் என்னால பொறுத்திருக்க முடியாது அப்படின்னு ரோஜா பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா அந்த நேரம்னு பார்த்து அர்ஜுன் சாரோட ஃப்ரெண்டு கால் பண்ணி அந்த கேமராவை ஃபிக்ஸ் பண்ண நம்பர் இதுதான், இதுலதான் எல்லா டீடைல்ஸும் இருக்குன்னு சொல்ல சந்திரகாந்த மேடம்க்கு கால் பண்ணி அந்த நம்பரை பத்தி விசாரிக்கிறாரு. அப்போதான் ஒரு அதிர்ச்சியான விஷயம் தெரிய வருது, நடந்த எல்லாத்துக்கு பின்னாடியுமே சாட்சி இருக்காங்கன்னு. அவங்க ஜெயில இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அவங்க பரோல்ல வெளியில வந்தது தெரிய வருது. அர்ஜுன் குழந்தைய பத்தி தான் விசாரிச்சுட்டு இருக்கேன், சீக்கிரமாவே தெரிஞ்சிடும். அந்த விஷயமா தான் நான் உங்களுக்கு போன் பண்ணேன். அந்த மலர் வளையத்திலிருந்து ஒரு க்ளூ கிடைச்சிருக்கமா? க்ளூவா? என்ன க்ளூ? இதான் நான் சொன்ன கேமரா. கேமரால இருந்து அந்த மொபைல் வழியா நடக்கிறத லைவா பார்த்திருக்காங்க. உண்மையிலேயே இது செம ட்விஸ்ட். நமக்கு ரூட் கிடைச்சிருக்கு. அந்த மொபைல் நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ணா குழந்தையை கடத்தினது யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆமா, நிச்சயமா. அந்த நம்பரை கொஞ்சம் சொல்லுங்க. யா, சொல்றேன் மேம். சாட்சி குழந்தையோட பேசிட்டு இருக்காங்க. இந்நேரம் உங்க வீடே ஸ்தம்பிச்சு போயிருக்கும், கூடிய சீக்கிரம் உன்னையும் உன் அப்பாவையும் மேல அனுப்புறேன் அப்படின்னு குழந்தைகிட்ட ஆக்ரோஷமா பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வீட்டுல குழந்தைய தேடி வெளியில போன அர்ஜுன் சார கைது பண்றதுக்காக போலீஸ் வந்திருக்காங்க. காரணம் என்னன்னா, பாலுவ அர்ஜுன் கடத்திக்கிட்டதா யசோதா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. யசோதா பிளான் பண்ணின மாதிரி தன்னோட ஹஸ்பண்ட் பாலுவை கடத்தினது அர்ஜுன் சார் தான் அப்படின்னு பழி சொல்லி அர்ஜுன் சார அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக வந்திருக்காங்க. ஆனா அதுக்கான ஆதாரத்தை கேட்க போலீஸ் இன்ஸ்பெக்டர் என்ன கொடுக்கறாருன்னா, குழந்தை காணாம போக காரணமா இருந்த பாலுவையும் யசோவையும் அர்ஜுன் சார் தாக்கின மாதிரியான ஒரு வீடியோ இருக்கு, அதை ஆதாரமா காட்டி இந்த ஆதாரம் போதுமா அப்படின்னு அர்ஜுன் சார அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. இவங்க கரெக்டா கிளம்புற நேரம்னு பார்த்து அந்த இடத்துக்கு சந்திரகாந்தா மேடம் வராங்க. நடந்த உண்மைகள் எல்லாத்தையும் வீட்டுல இருக்கவங்க சொல்ல இது சாட்சியோட வேலையா தான் இருக்கும் அப்படின்னு ரோஜாவை கூட்டிட்டு சாட்சியோட வீட்டுக்கு போறாங்க. ரோஜா சந்திரகாந்தா மேடம் கூட வரத பார்த்த சாட்சியோட அடியாட்கள் சாட்சிக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க வீட்டுல எல்லாத்தையும் அலர்ட் பண்றாங்க. சாட்சி விசாரிக்க வந்த ரோஜா கிட்டயும் சந்திரகாந்தா மேடம் கிட்டயும் குழந்தை இங்க இல்லன்னு சொல்லி ரொம்ப உறுதியா ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க சாட்சி. ஆனா அதையும் மீறி சந்திரகாந்தா மேடமும் ரோஜாவும் சர்ச் பண்ணும் போது, உங்களுக்கு சர்ச் வாரண்ட் இருக்கா, அது இருந்தா சொல்லுங்க, நானே உங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்குறேன் அப்படின்னு திமிராவே பதில் சொல்றாங்க. வேற வழி இல்லாம ரெண்டு பேரும் வெளியில வர சரியான நேரமா பார்த்து ரோஜாவோட கண்ணுல அந்த ஹாஸ்பிட்டல் இருந்து ரோஜாவோட குழந்தைய வாங்கின நர்ஸ் தென் பண்றாங்க. அவங்கள பார்த்ததுமே கண்டிப்பா குழந்தை இங்கதான் இருக்கணும் அப்படின்னு ஓடி வந்து சந்திரகாந்தா மேடமும் ரோஜாவும் குழந்தைய தேடுறாங்க. ஆனா எங்கேயுமே குழந்தையோ அந்த நர்ஸோ கண்ணுல படல. சரி, வேற வழி இல்லாம கிளம்பலாம் அப்படின்னு போகும்போது ரோஜாவோட கண்ணுல அந்த நர்ஸ் குழந்தைய வாங்கினவங்க தென் பண்றாங்க. ரோஜாவோட குழந்தைய ஹாஸ்பிட்டல்ல வாங்கின அதே நர்ஸ் தான் சாட்சியோட வீட்டுல பார்த்ததா சொல்லி ரூம் முழுக்க தேடுறாங்க சந்திரகாந்தா மேடமும் ரோஜாவும். ஆனா அவங்களால அப்படி ஒரு நர்ஸ கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் அதான் தெரியுது சாட்சி அந்த நர்ஸ மாடியில மறைச்சு வச்சிருக்காங்கன்னு. இதுக்கு நடுவுல அர்ஜுன் சார அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்க இன்ஸ்பெக்டர் கிட்ட அர்ஜுன் சாரோட மொபைல் இருக்கு, அவருக்கு ரோஜா கால் ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த இன்ஸ்பெக்டர் அர்ஜுன் சார் கிட்ட போனை கொடுக்கவே இல்ல. ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கும், என் குழந்தை வேற காணாம போயிடுச்சு, அதனாலயே என்னோட மனைவி ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க, ஒரு தடவை போன் கொடுங்க பேசிக்கிறேன் அப்படின்னு எவ்வளவுதான் அர்ஜுன் சார் கெஞ்சினாலும் இன்ஸ்பெக்டர் போனை தர மாதிரி இல்ல. அதுக்கு முன்னாடியே இன்ஸ்பெக்டர் சாட்சிய மீட் பண்ணி அவருக்கு தேவையான பணத்தை வாங்கிட்டு சாட்சி ஒரு பிளானும் அவங்க கிட்ட சொல்றாங்க.
அர்ஜுன் சார அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகும்போது கண்டிப்பா அர்ஜுன் தப்பிக்க ட்ரை பண்ணுவான். அப்போ நீங்க அவங்கள என்கவுண்டர்ல போட்டு தள்ளணும் அப்படிங்கிற பிளான சொல்ல அர்ஜுன் சார் எப்போ தப்பிப்பாரு அப்படிங்கறதுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அர்ஜுன் விஷயத்துல நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும். பணத்தை பார்த்ததுக்கு அப்புறம் ஹெல்ப் பண்ணாம இருக்க முடியுமா என்னன்னு சொல்லுங்க. அர்ஜுனை அடிக்கணுமா உதைக்கணுமா கைய கால முறிக்கணுமா? இல்ல, அப்படி இல்லன்னா வெளியே வர முடியாத அளவுக்கு போய் கேஸ் போடணுமா? உள்ள தள்ள வேண்டாம், அவனை போட்டு தள்ளணும். கட்டு பெருசா இருக்கும் போதே நினைச்சேன் வேலையும் பெருசா இருக்கும்னு. சரி, பிளான சொல்லுங்க. அர்ஜுனை அரெஸ்ட் பண்ற மாதிரி பண்ணி என்கவுண்டர்ல போட்டுருங்க. அது பிரச்சனை இல்ல மேடம். அர்ஜுன் எங்களை அட்டாக் பண்ணாலோ இல்ல தப்பிச்சு போனாலோ சூட் பண்ணலாம். ஆனா அவனை பார்த்தா அப்படி தெரியலையே. இல்ல, அவன் தப்பிப்பான். எப்படி மேடம்? அவனே ஒரு லாயர், தப்பிச்சா என்ன நடக்கும்னு அவனுக்கு தெரியாதா? அப்புறம் எப்படி தப்பிப்பான்? நான் சொன்னா சொன்னதுதான், அவன் நிச்சயமா தப்பிச்சு ஓடுவான். நீங்க ரெடியா இருங்க. அப்ப சரி மேடம், அர்ஜுன் தப்பிச்சதும் சுட்டு தள்ளிடுறேன். பணத்தை எடுத்துக்கோ. ஓகே மேடம். டிவி ஆன்லயே வைங்க. பிரபல வக்கீல் போலீஸை தாக்கிவிட்டு தப்பித்த போது சுடப்பட்டு இறந்தார்னு நியூஸ் வரும். வர மேடம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ சாக போறாச்சு. இன்னொரு பக்கம் அர்ஜுன் சார் ஏன் போன் எடுக்கல, அவருக்கு என்னாச்சு, போன் ஏன் எங்கேஜ்டா வருது அப்படிங்கிற குழப்பத்திலேயே ரோஜாவும் இருக்காங்க. அர்ஜுனுக்கு கால் பண்ணி சாக்ஷி தான் தான் குழந்தைய கடத்திருக்கேன், குழந்தை இப்போ என் கிட்டதான் இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் சொல்ல அப்போதான் அர்ஜுன் சாருக்கு தப்பிக்கணும் அப்படிங்கிற மோட்டிவ் வருது. வேற வழி இல்லாம எல்லாரும் நினைச்ச மாதிரியே அர்ஜுன் சாரும் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறாரு. இதுதான் சாக்குன்னு இன்ஸ்பெக்டர் அர்ஜுன் சாரை பார்த்து ஷூட் பண்றதுக்காக எய்ம் பண்றாரு. ஆனா அங்க இருந்த லேடிஸ் கான்ஸ்டபிள் அதை தட்டி விடுறாங்க. காரணம் கேட்டா, என்னைக்கோ நம்ம அர்ஜுன் சார் செஞ்ச நல்லது இன்னைக்கு அவருக்கு திரும்ப வந்திருக்கு, அதனாலேயே நல்லபடியா அர்ஜுன் சார் எஸ்கேப் ஆகிறாரு. இன்னொரு பக்கம் வீட்டுக்கு வந்த ரோஜா யசோதாவை கூப்பிட்டு பயங்கரமா மிரட்டுறாங்க. குழந்தை எங்க எங்கன்னு டார்ச்சர் பண்றாங்க. ஒரு கட்டத்துல குத்து விளக்கு எடுத்து கூர்மையான பகுதியால யசோதாவை கொல்ல போகும்போது கரெக்டா அந்த நேரத்துல வேற வழி இல்லாம யசோதா உண்மைய ஒத்துக்கிறாங்க, சாக்ஷி வீட்டுலதான் குழந்தை இருக்குன்னு. இதையெல்லாம் பாத்துட்டு இருந்த பாட்டி, எனக்கு ரெண்டே ரெண்டு பிள்ளைங்க அப்படின்னு மட்டும் நான் நினைச்சுக்கிறேன், நீ இப்படியா பண்ணுவ அப்படின்னு யசோதாவை பயங்கரமா திட்டுறாங்க. குழந்தை இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நாமளே களத்துல இறங்கலாம் அப்படின்னு ரோஜா சாக்ஷி வீட்டுக்கு போறாங்க. அங்க யாருக்கும் தெரியாம குழந்தைய நாலு பக்கம் தேடுறாங்க. இன்னொரு பக்கம் ஓடி வந்த அர்ஜுன் சார் ஒரு குடோன் மாதிரியான இடத்துல குழந்தைய சாக்ஷிய தேடுறாரு. அங்க இருந்த ஒரு தொட்டில தன்னோட குழந்தை இருக்குமோ அப்படின்னு அதிர்ச்சியா பார்க்க போகும்போது அதுல ஒரு குழந்தை பொம்மை தான் இருக்கு. அர்ஜுன் சார பயமுறுத்துறதுக்காக சாக்ஷி பண்ணன திட்டம் தான் இது. கூடவே பக்கத்துல யாரோ மயங்கி கீழே விழுந்திருக்க மாதிரி தெரியுது. யாரு என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல எதிர்பாராத விதமா யசோவோட ஹஸ்பண்ட் பாலு இறந்து கிடக்குறாரு. அர்ஜுன் சாருக்கு அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா இருக்கு. கரெக்டா அந்த இடத்துக்கு போலீஸ் வர இந்த கொலைய அர்ஜுன் சார் தான் பண்ணிருப்பாரு அப்படின்னு உறுதி பண்றாங்க. சாக்ஷியோட வீட்டுல காவலுக்கு இருந்த ஆட்களை ஏமாத்திட்டு ரோஜா வீட்டுக்குள்ள போய் கரெக்டா குழந்தை இருக்கிற ரூம கண்டுபிடிச்சிடுறாங்க. குழந்தைய எப்படியாவது யாருக்கும் தெரியாம வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கும் போது சாக்ஷிய பாத்துடுறாங்க. உன்னையும் அர்ஜுனையும் பழிவாங்க தான் நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணினேன் அப்படின்னு சாக்ஷி குழந்தையையும் ரோஜாவையும் திரும்பவும் பிரிச்சு தனித்தனி ரூம்ல அடைச்சு வச்சிருக்காங்க. கொஞ்ச நேரத்துல அங்க வந்த யசோதா நடந்த பிளான் எல்லாத்துக்கும் சாக்ஷி தான் காரணம்னு நன்றி சொல்ல யசோதாக்கு தேவையான பணத்தை ஒரு சூட்கேஸ் நிறைய சாக்ஷி அள்ளி கொடுக்கறாங்க. அந்த நேரத்துல யசோதாக்கு அப்படி ஒரு சந்தோஷம். சாக்ஷியோட வீட்டுல யசோதா பணத்தை வாங்கிட்டு கிளம்பலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும் போது கரெக்டா அங்க வந்த சாக்ஷியோட ஆட்கள் அர்ஜுன் சார போலீஸ் கைது பண்ணிடுச்சு அப்படிங்கிற விஷயத்தோட சேர்த்து சாக்ஷி சொன்ன மாதிரியே பாலுவை கொன்னுட்டோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல தலை மேல இடி வந்து விழுகுது நம்ம யசோக்கு. அதை கேட்டதுமே சாக்ஷி மேல ஆஞ்சு போய் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. வாழ்க்கையில கல்யாணம் குழந்தை குட்டி இந்த மாதிரியான ஒரு உணர்வுனா நீ அனுபவிச்சிருக்கியா அப்படின்னு பாலு இறந்த சோகத்துல யசோதா பேச யசோதாவையும் ரோஜா அடைச்சு வச்சிருந்த அதே ரூம்ல போட்டு அடைக்கிறாங்க. அங்கதான் பாலு இறந்துட்டாரு அப்படிங்கிற விஷயம் ரோஜாவுக்கு தெரிய வர
ரெண்டு பேரும் கதறி அழுகுறாங்க. அர்ஜுன் சாரோட நிலைமை என்னாச்சோ அப்படின்னு ரோஜாவும் பதறாங்க. ரெண்டு பேரும் அங்கிருந்து தப்பிக்க ட்ரை பண்றாங்க. கொஞ்ச நேரத்துல அங்க அர்ஜுன் சாரும் சந்திரகாந்தா மேடமும் குழந்தையையும் ரோஜாவையும் காப்பாத்துறதுக்காக வராங்க. யசோதாவும் ரோஜாவும் குழந்தைய தேடி அலையும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு சாக்ஷி அவங்களோட ஆட்களோட வந்துடுறாங்க. அந்த நேரத்துல சாக்ஷிக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்க வருது. அர்ஜுன் சாரும் சந்திரகாந்தா மேடமும் சாக்ஷியோட வீட்டுக்கு வராங்க அப்படிங்கறது தெரிஞ்சு சாக்ஷி இன்னும் கொஞ்சம் உஷாராகுறாங்க. யசோதாவையும் ரோஜாவையும் தனித்தனி ரூம்ல அடைச்சு வச்சிடுறாங்க. அர்ஜுன் சாரும் சந்திரகாந்தா மேடமும் சாக்ஷியோட எல்லா ஆட்களையும் சும்மா ஃபைட் பண்ணி சமாளிச்சு அந்த வீட்டுக்குள்ள நுழையறாங்க. கரெக்டா அர்ஜுன் சார் நம்ம ரோஜா இருக்கிற ரூம கண்டுபிடிச்சு குழந்தை எங்கன்னு கேட்க சாக்ஷி கிட்டதான் குழந்தை இருக்கு அப்படிங்கிற உண்மைய ரோஜா சொல்றாங்க. சாக்ஷியும் குழந்தையும் எங்க போனாங்க அப்படின்னு மூணு பேரும் தேடும் போது சாக்ஷி குழந்தையோட மாடிக்கு போய் மாடியில இருந்து குழந்தைய தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு பயமுறுத்துறாங்க. என்னோட குழந்தை இப்போதான் பிறந்தது, அது அதுக்குள்ள அழிச்சிடாத, ரெண்டு நாள் அந்த குழந்தை இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட, தயவு செஞ்சு மன்னிச்சு என் குழந்தைய கிட்ட கொடுத்துரு அப்படின்னு ரோஜாவும் அர்ஜுன் சாரும் பயங்கரமா கெஞ்சுறாங்க. இருந்தாலும் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம சாக்ஷி மாடியில இருந்து அவங்க நினைச்ச மாதிரி குழந்தைய தூக்கி போட அர்ஜுன் சார் கரெக்டா குழந்தைய கேட்ச் பண்றாரு. இன்னும் சொல்ல போனா நூல் இலையில குழந்தை உயிர் தப்புன மாதிரி மறு ஜென்மமா அது குழந்தைக்கு அமையுது. இன்னொரு பக்கம் மாடியில இருந்த சாக்ஷிய பாலுவ கொன்ன குற்றத்துக்காகவும் தன்னோட வாழ்க்கைய நாசமாக்குனதுக்காகவும் யசோதா ஷூட் பண்றாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துலயே சாக்ஷி இறந்தும் போயிடுறாங்க. ரோஜாவுக்கும் அர்ஜுன் சாருக்கும் பண்ணின பாவத்துக்கு இது ஒரு தண்டனையா இருக்கட்டும் அப்படின்னு அவங்க ஜெயிலுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் குழந்தைக்கு வீட்டுல நல்லபடியா பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் ஆரம்பிக்குது. இதுநாள் வரைக்கும் குடும்பத்துக்குள்ள நடந்த கெட்டது எல்லாமே நீங்கி நல்லது மட்டுமே நடக்கணும் அப்படின்னு ஆற வாரமா குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனை பாட்டியும் கல்பனாவும் நடத்திட்டு இருக்காங்க. இதுநாள் வரைக்கும் யார்கிட்டயும் சொல்லி வைக்காத குழந்தையோட பேரை அர்ஜுன் சாரும் ரோஜாவும் குழந்தை காதுல சொல்லி பேர் வைக்கிறாங்க, வேலன்னு. அந்த பேரை கேட்டதும் கல்பனா அவங்களுக்கும் பாட்டி அவங்களுக்கும் பயங்கரமான சந்தோஷம். ஃபியூச்சர்ல தன்னோட பேரன் கலெக்டர் ஆயிடுவான், போலீஸ் ஆயிடுவான், ஏன் இந்த நாட்டுக்கு முதலமைச்சர் கூட ஆயிடுவான் அப்படின்னு கல்பனா இப்பவே முடிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒட்டுமொத்த குடும்பமும் பல பிரச்சனைகளை தாண்டி பல விரோதிகளை தாண்டி நிம்மதியா வாழக்கூடிய அந்த சந்தர்ப்பம் இந்த நேரத்துல அமையுது. இதோட நம்ம ரோஜா சீரியலும் முடிவுக்கு வருது. இத்தனை வருஷ காலமா ரோஜா சீரியலுக்கும் ரோஜா சீரியலோட கதைக்கேளு கதைக்கேளு நிகழ்ச்சிக்கும் நீங்க கொடுத்த பேராதரவுக்கு நன்றி. இதே மாதிரியான புத்தம் புதிய மெகா தொடர் இனியா சீரியலோட கதைக்கேளு கதைக்கேளு நிகழ்ச்சி மூலமா உங்களை வந்து சந்திக்கிறேன். டாடா.